ஹாய், வெல்கம் டு ஷியாஸ் லைஃப். இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து ஒரு ஓவன் வாங்கியிருந்தோம். ஸோ அதை தான் வந்து ஒரு அன்பாக்ஸ் வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கிட்ட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது கூடவே நம்மளை இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணலைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாவோட ஐடி தரேன், அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஓவன் வந்து எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ராஜனன் கோலை நாகர்கோவில் இருக்க ராஜனன் கோவில் ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு நாங்கள் போய் வாங்கியிருந்தோம். இது ரொம்ப நாளாக போய் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தது. பட் ஃபைனலாக வந்து சடனாக ஒரு நைட் வந்து டேடி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது ஹையர் பிராண்ட்லேருந்து 20 லிட்டர் சோலோ மாடல். ஃபைனலாக இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதை வெளியெடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது செம்ம வெயிட் ஆயிடுச்சு. நல்ல வெயிட் இருக்குது இந்த ஓவன். ஸோ வெளியெடுத்து வச்சாச்சு. இது பார்க்க வந்து நல்ல காம்பாக்டாக இருக்குது. குட்டியான கிச்சனுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவே சூட் ஆகும். அண்ட் பிளாக் கலர், எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பிளாக் கலரில் வாங்கியிருக்காங்க. இதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. லைக் லோவாக இருக்கணும், இல்லை மீடியம், இல்லைனா மீடியம் ஹை, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்மளுக்கு எந்த மாதிரி ஹீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழேயுமே பார்த்திங்கன்னா டைமர் செட் பண்ணுறது இருக்குது. 1 மினிட்லேருந்து 35 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து டைம் செட் பண்ணிக்கலாம். ஓவன் வந்து ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா உள்ளேயும் வந்து ரொம்ப காம்பாக்டான ஸ்பேஸாக தான் இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு மேனுவலும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுக்குள்ளே ஒரு கவர் வச்சு நீட்டாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு வீல் செராமிக் பிளேட் வச்சுருக்காங்க, அதுவும் செம்ம வெயிட்டாக இருந்தது. இதே மாடல் வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 1999. பட் இது ஆஃபரில் வந்து நாங்கள் ராஜனின் கோவில் 5500 தான் நான் வாங்கியிருந்தோம். அண்ட் இதே ஆஃபர் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம். தென் அந்த செராமிக் பிளேட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா நம்ம இந்த ரிங்கை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுக்கணும், அதுக்கப்புறவு இந்த செராமிக் பிளேட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எந்த திங்ஸ் வேணாலும் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். எந்த திங்ஸ்னால் அதுக்கு மேலே ஏதாச்சும் செராமிக் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் கிளாஸ் பவுல்ஸ் எல்லாம் வச்சு அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன சாப்பாடு வேணுமோ வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு மேலேயே வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சிடக்கூடாது, இதுக்கு மேலேயும் ஒரு செராமிக் பிளேட் வச்சு தான் வைக்கணும். நம்ம நார்மலாக வந்து எலக்ட்ரிக் திங்ஸ் வாங்கினா இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தர ஒருத்தங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வருவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட இதில் என்ன மாதிரிலாம் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒவ்வொன்றா வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஸோ அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது. லோ, லோ, மீடியம், மீடியம் ஹை, ஹை, மீடியம் ஹை. உங்களுக்கு என்ன மாதிரி பொருள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க? ரீஹீட் மட்டும்தானா? குழம்பெல்லாம் சூடாக இருந்தா? ஆமாம், அதெல்லாம் நீங்கள் மீடியமில் வச்சுக்கலாம். மீடியம் வச்சுட்டு சார் டைம் செலக்ட் பண்ணீங்கன்னா வைக்கலாமா? சில்வர் வைக்கக்கூடாது. கண்ணாடி பவுலு, பிங்க பவுல், அந்த மாதிரி பவுல் தான். பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சு நல்ல கொதிக்கிற அளவுக்கு ஹீட் வேணும்னா ஒரு 3-4 ஜாஸ்தி இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாம்பிளுக்கு இந்த ஓவனில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு ஹீட் பண்ணி காமிச்சாங்க, நல்லாவே ஹீட் ஆயிருந்தது. மூடி வைக்கலாமா? பின்னாடி காத்து தான் வைக்கக்கூடாது. மூடிலாம் வைக்கக்கூடாது. அப்புறம் மூடி மேலே ஏதாவது வைக்கணும்னா வச்சுப்பாங்க, மற்றபடி சுற்றி வேறு எதுவுமே வைக்கக்கூடாது. இது வந்து உள்ள உள்ள பொருள் வந்து ஹீட் ஆகும், ஹீட் வெளியே போகும். சரி, இது ஃப்ரிட்ஜுக்கு மேலே எப்படி வைக்கலாமா? ஃப்ரிட்ஜுக்கு மேலே மட்டும் வச்சுக்கலாம், சைடில் வைக்கக்கூடாது. சில பேர் சைடில் ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கவர் பண்ணக்கூடாது. டாப்பில் கவர் பண்ணிக்கலாம், அதுக்கு வச்சுக்கலாம். அதில் நீங்கள் என்னென்ன வச்சுக்கலாம், அதை வச்சு கிளீன் பண்ணிக்கலாம்.
மற்றபடி உள்ளே வந்து ஈர துணி வச்சுலாம் வாஷ் பண்ணுவாங்க. உள்ளே வந்து எந்த அளவுக்கு துருப்பிடிக்காமல் இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் லைஃப் லாங் வரும். உள்ளே துருப்பிடிக்காது, துருப்பிடிக்க கூடாது. சில பேர் ரெஸ்டாரண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஈர துணி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இந்த சில்வர் ப்ரஷ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு கிளீன் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிளீன் பண்ணால் அந்த இதெல்லாம் கோடு கூட அவங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஆனால் நீங்கள் ஒரு துணியை மட்டும் வச்சு தொடச்சு அப்புறம் இதை ஃபுல்லாக வைக்கிறதா இருந்தால் அந்த சிந்தக்கூடாது, அப்படி சிந்துமோ. எனக்கும் தெரியும் ஒரு ஞான உதயம் வந்து ஏன் மண் பாத்திரத்துலலாம் வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அவங்களுமே வந்து ஓ இல்லையே வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீட் பண்ணி கொடுத்தாங்க. அதுவுமே நல்லா ஈவனாக ஹீட்டாக இருந்தது. டெம்பரேச்சர் லோவாக இருக்கும், இது ஹையாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும் சரிங்களா. இப்போ அதுக்கு மீடியமே வச்சு யூஸ் பண்ணுங்கள். அந்த டெம்பரேச்சர் நம்மளுக்கு பத்தலன்னு கொஞ்சம், அதாவது இப்போ நீங்கள் டெம்பரேச்சரில் இதில் கூட்ட கூட்ட இதோட டைம் சேவ் ஆகும் சரிங்களா. ஆனால் இதோட கூட்ட கூட்ட என்ன ஆகும்னா கரண்ட் ஜாஸ்தி ஆகிடும். இதோட வாட்ஸ்ங்கிறது அதிகமாகிட்டே ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு யூனிட் வரும். ஒரு மணி நேரம் கண்டினியூவாக யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு யூனிட், கொஞ்சம் ஒன்றரை யூனிட் ஆகும். இந்த ஓவனுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. ஹீட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஈவனாக ஹீட் பண்ணி தருது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டது நான் செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு ஹீட் பண்ண தான் யூஸ் பண்ணுறோம். மேபி ஏதாச்சும் சின்னதாட்டு ரெசிபி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்கள் கூட ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா.